So hey guys and welcome back to my channel. I hope you all are doing great. So iniki nama channel edha pathi na video paaka porrendradha ungalku title padichu thumbnail paathe therinjirukum. So nama na vandu pathina ipo oru kirini palam juice seiya poren. So adhu dhaan na vandu pathina I'm going to share with you guys how I make. So eppume vandu summer season varumbodhu vandu pathina nammaloada skin ku nama vandu nariya எப்படி சொல்றது நிறைய லிக்விட் கண்டென்ட் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ்லாம் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு வி ஹாவ் டு கிவ் ஹைட்ரேஷன். கிருணி பழம் ஜூஸ் நான் எப்படி செய்வேன், இப்போ ரெகுலராக நம்ம கடையிலேயே நம்ம பார்த்துருப்போம், நம்ம வீட்லேயும் சிம்பிளாக செய்வாங்க, பட் நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்லி சம்மர் சீசன்னா எப்படி செய்வேன் அண்ட் எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன், அதாவது ரெகுலராக கிருணி பழம் ஜூஸ்லேருந்து வர ஹைட்ரேஷனை விட இன்னும் நான் சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் அதுலேருந்து யூனோ வி கேன் ஜென்ரேட் நம்ம பாடிக்கு. ஸோ அதை பற்றி நான் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் இன்டு தி வீடியோ. ஸோ கிருணி பழம் ஜூஸ்க்கு மெயினாக தேவைப்படுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிருணி பழம். ஸோ நான் ஒரு கிருணி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சீட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹனி, அப்புறம் இதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன், சியா சீட்ஸ். நான் ஒரு டூ ஸ்பூன்ஸ் சியா சீட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட்ஸ் அண்ட் ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் உடைய மிக்சர் இது. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸ் செய்ய. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சரில் வந்துட்டு நான் கிருணி பழத்தையும் போட்டு ஒரே ஒரு கிருணி பழம் தான் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன சைஸில், அதில் ஹனி போட்டுட்டு சியா சீட்ஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நல்லா மிக்ஸியை ஓட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ் ரெடி பண்ணிடுவேன். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கிருணி பழம் ஜூஸ். இது எதுக்கு எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்திங்கன்னா அந்த சியா சீட்ஸ் தான். சியா சீட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடிக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஸோ அது வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அது வந்துட்டு உங்கள் ஸ்கின்னையும் வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அண்ட் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. ஸோ நான் டாப்பிங்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் போடுறேன். அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாதாம் அண்ட் வால்நட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அண்ட் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நான் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹனி போட்டிருக்கேன். ஸோ இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது, கிருணி பழமே ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹனி போட்டாலும் நல்லா இப்பிப்பாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி உங்களுக்கு லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ கைஸ் அகைன் வித் அனதர் எக்ஸைட்டிங் வீடியோ. அண்டில் தென் பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.